ரீலீஸ் பண்ணிருக்காங்க கில்லி. ப்ரோ கில்லி ரீரிலீஸ் உங்களுக்கே தெரியும், இது ரீரிலீஸே கிடையாது ப்ரோ. எதில் வேணால் நீங்கள் போடலாம், ரீரிலீஸே கிடையாது. இது எஃப்டிஎஃப்எஸ்ங்க, தளபதி கோசம் எஃப்டிஎஃப்எஸ் இது. குட், நெக்ஸ்ட்டு அதுக்கு பிளாஸ்ட் வெயிட்டிங்கு, வெங்கட் பிரபு சாரோட அந்த பிளாஸ்டிக் வெயிட்டிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கில்லி தான், எலெக்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு கில்லி ரீலீஸ். இதுக்கான அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இதுலேயே நீங்கள் பார்ப்பீங்க. இதுலேயே ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சுன்னு வந்து சொல்கிறாருங்க. இன்னும் என்னங்க வேணும் உங்களுக்கு? இங்கேயே இவ்வளோ ரெஸ்பான்ஸ்னா இன்னும் மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் ரிலீஸ் வேறு. கேரளாலாம் சொல்லவே வேணாம், தளபதி கோட்டைன்னு வாங்க, அங்கே இன்னும் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. எஃப்டிஎஃப்எஸ்கே பிளாஸ்ட் பண்ணுவாங்கன்னா ரீ ரிலீஸ்லாம் சும்மா விட்டுருவாங்களா? அதுவும் கில்லி போடும், சும்மா சொல்ல வேணாம். இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? ப்ரோ ப்ரோ என்ன தான் நீங்கள் லியோ பத்தில் விஜயும் த்ரிஷாவும் பார்த்தா வேலு தனலட்சுமி மாதிரி வராது ப்ரோ. வேலு தனலட்சுமிலாம் சும்மா கிடையாது ப்ரோ, சும்மா சொல்லுவாங்களா தனலட்சுமின்ட்டு வேலுன்ட்டு? இல்லை ப்ரோ, எதனால் அந்த ஆக்டிங் அந்த ஒரு காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ப்ரோ பெஸ்ட்டு. வேறு எது ப்ரோ? அந்த பொம்மை எங்கள் வீட்டில் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ப்ரோ. வேலு தனலட்சுமி முத்துப்பாண்டி தனலட்சுமியாக இருக்கட்டும், ஆனால் தனலட்சுமி எனக்கு தான் ப்ரோ. வேறு வழி இல்லாமல் அங்கே நடிகை சரி ஓப்போ பரவாயில்ல இருந்துச்சு, டேரக்டர் எழுதிட்டாரு அப்படியே இருந்துட்டு போடும் ப்ரோ. ஏங்க முத்துப்பாண்டி செல்லம், ஐ லவ் யூ செல்லம். மொத்த முத்துப்பாண்டி எங்கள் தேட்டர் உள்ளதாக இருக்கிறாங்க. ஒரு முத்துப்பாண்டி ஸ்க்ரீன். தேங்க்யூ தலை, தேங்க்யூ தலை. தோ பா ப்ரோ, ப்ரோ தான் நம்ம கூட டான்ஸ் ஆடு ப்ரோ, ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடினாரு. அப்படி போட்டு பாட்டுக்கெல்லாம் செம்மையாக டான்ஸ் ஆடின போல. ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி, ரெண்டு வாட்டி ஆடினதுக்கு நாக்கு தள்ளின்னு நிற்கிறோம் ப்ரோ. ஆனால் உண்மையிலே இதெல்லாம் காரணம் ஒரே ஒரு ஆள் தான், யாருமே இல்லை, எங்கள் அண்ணன் தளபதி. தளபதி தளபதி ப்ரோ செம்ம ஒர்த்து ப்ரோ. இது ஒர்த்துன்றதுனால ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இந்த டைமில் கரெக்டாக. ஏன் எலெக்ஷன் முடிச்சு ரிலீஸ் பண்ணோம் சொல்லுங்களேன், எதனால ரிலீஸ் பண்ணோம் ப்ரோ? பண்ணுறது எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது ப்ரோ, அதுக்கான ரெஸ்பான்ஸ் இதில் பார்ப்பாங்க. வெறும் ப்ரீ புக்கிங் மட்டுமே ரெக்கார்டு பிரேக் பண்ணிச்சுன்னு வந்து சொல்லிட்டாங்க. இன்னும் என்ன வேணும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, முடிச்சிக்கலாம். நானே ப்ரோ சொல்லு, இப்போ தான் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு தொண்டை வலி ப்ரோ, பேசக்கூட முடியல ப்ரோ. அதனால் இதுக்காக ஒரு வாரம் முன்னாடியே புக் பண்ணிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம். அந்த அவரோடு தான் நம்ம பண்ணுறது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு செம்ம டான்ஸ் செம்ம வைப் பண்ணோம். மொத்தம் 20,000 டிக்கெட் புக் ஆகிருக்கு சொன்னாங்க, கமலால் மட்டுமே சரியான ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆகிருக்கு. ஒரு டிக்கெட் கூட இல்லை ப்ரோ, அது ஒரு டிக்கெட் இருந்தால் கூட பிளாக்ல தான் போகும், அந்த பிளாக்ல கூட வாங்கிப்பாங்க 1000 ரூபாய் இருந்தால் கூட தளபதியோட வெறியனால. ஸோ கண்டிப்பாக நீங்களும் கூட பாருங்கள், உங்களோட என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் சரியான. அதுவும் கமலா தேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், வேற லெவல் வைப்பு தாராளமாக வந்து பாருங்கள். தேங்க்யூ.